மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் இன்று மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளார் கொரோனா பாதிப்புள்ள இப்போதைய சூழலில் வங்கிகள் அளித்து வரும் கடன்கள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமர் அறிவித்த சிறப்பு பொருளாதார திட்டங்களை ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளில் கடனுதவி சீர்திருத்தங்கள் போன்ற அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக வங்கிகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கிகள் கடன்களுக்கான மாதாந்திர தவணையை ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைத்துள்ள நிலையில் மேலும் மூன்று மாதங்களுக்கு தவணை செலுத்துவதை தள்ளி வைக்க என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நிதியமைச்சரின் இன்றைய ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்